இந்த வீடியோவில் டெசிஷன் மேக்கிங் ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டாக ப்ரோக்ராம் பாருங்கள். இன்புட் டு வேல்யூஸ் டிஸ்பிளே பிக்கஸ்ட் ஒன். ரெண்டு வேல்யூ கொடுத்தா பெரிய வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், ஆஸ் இன்க்ளூட் எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச், அதுக்கப்புறம் ஹாஸ் இன்க்ளூட் கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். இது வந்து ரெண்டுமே கட்டாயமாக தேவை. இப்போது திருப்பி வாய்டு மெயின், அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூ இன்புட் பண்ண போகிறோம். ஏபி ஒரு அடிஷனல் வேரியபிள் வச்சுக்குவோம். சி இப்போது இன்புட் பண்ணணும். பிரிண்ட் அவுட் என்டர் டூ வேல்யூஸ்ன்னு சொல்லிவிட்டு ரைட்டா என்டர் டூ வேல்யூஸ். அடுத்து என்ன பண்ணும், ஸ்கேன் ஆஃப் ரெண்டு பெர்சன்டேஜ் டி பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டு வேரியபிள் ஆம்பர்சன்ட் ஏக்கமா ஆம்பர்சன்ட் பி. இப்போது கண்டிஷன் செக் பண்ணணும். டிசிஷன் மேக்கிங்க்கு எது யூஸ் பண்ணுவோம், இஃப் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்தால். இப்போது சின்ற வேரியபிளில் என்ன ஸ்டோர் பண்ணிக்குவோம், ஏ. இதே இல்லைன்னா சின்ற வேரியபிளில் என்ன ஸ்டோர் பண்ணிக்குவோம், பிஏ ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் பிகஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கமா சி, ரைட்டா. இப்போ நம்ம ப்ரோக்ராம் முன்னாடி எப்போவுமே என்ன போட்டுக்கணும், கெட் சிஹெச் போடணும். இன்னொன்று என்ன பண்ணும் ஸ்டார்ட்அப்பில் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணணும். ஓகேயா, இப்போ ரன் பண்ணுவோம். என்டர் டூ வேல்யூஸ். இப்போது 10, 20 என்ன சொல்லும், பிக் கஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு 20, அவ்வளோதானே. ஸோ இன்புட் பண்ணுறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம், பெரிய வேல்யூ சிஏ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எதில் ஏ ஸ்டோர் ஆகும் ஆர் பி ஸ்டோர் ஆகும் அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஓகேயா, இப்போ இதே ப்ரோக்ராம் நம்ம சிம்பிளிஃபைடாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம், இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, சி ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் பி, ட்ரூவாக இருந்தால் ஏ ஃபால்ஸாக இருந்தால் பி. இப்போ நம்ம லெஸ் தென் செக் பண்ணியிருக்கோம், அதனால் என்ன செக் பண்ணிக்கலாம், ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கமா இது சி. ஸோ இப்போ லெஸ் தென் செக் பண்ணால் ஸ்மால். இப்போ திருப்பி ரன் பண்ணுறோம். 10, 20 என்ன வருது, பிக்கஸ்ட் வேல்யூ 20, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது 10. ஓகே, என்ன பொருள் டிஸ்பிளே பண்ணும்போது ஸ்லாஷ் என் பொருள், அதனால் இந்த பிரச்சனை. ஓகே, திருப்பி ஒருத்தர் ரன் பண்ணுவோம். 10, 20 கொடுத்தா பிக்கஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்துருச்சா, ரைட். இப்போது இதே வந்து இன்னொரு ப்ரோக்ராம், இன்புட் டூ வேல்யூ பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இன்புட் த்ரீ வேல்யூஸ் டிஸ்பிளே பிக்கஸ்ட் ஒன். அப்படி பார்த்தா இதே தான், நம்ம என்ன பண்ணிக்கணும், அடிஷனலாக ஒரு வேரியபிளை சேர்த்துக்கணும். டூ வேல்யூ பதிலாக என்ன மாற்றிக்கணும், த்ரீ வேல்யூ. இப்போ இன்புட் வந்து சியும் சேர்த்துக்குவோம். இப்போது என்ன செக் பண்ணுவோம், ஏ கிரேட்டர் தென் பி அண்டு ஏ கிரேட்டர் தென் சியா இருந்தால் டி என்ற வேரியபிளில் ஏ ஸ்டோர் பண்ணிக்குவோம். எல்ஸ்னா திருப்பி என்ன செக் பண்ணுவோம், இஃப் கட்டாயமாக இந்த கண்டிஷன் தப்புனா எதுவும் இல்லை, ஏ இல்லை. ஸோ நம்ம அடுத்த ரெண்டு செக் பண்ணால் போதும், பி கிரேட்டர் தென் சியாக இருந்தால் டியில் பி ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ரெண்டுமே இல்லைன்னா கட்டாயமாக அது என்னவாக இருக்கும், டி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், சியாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போது ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி அல்லது பி கிரேட்டர் தென் சி அதுவும் இல்லைன்னா சி. இப்போ நம்ம பிக்கஸ்ட் வேல்யூ என்ன பண்ணுறோம்,
டிஏ டிஸ்பிளே பண்ணிப்போம். இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் தேவையில்லை, ரைட்டானே? ஸோ இந்த ரெண்டு லைனை எடுத்து விட்டுருவோம். ஓகேயா? இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். என்ன வருது? 3 வேல்யூ வருது, 10, 20, 15. என்ன வந்துருச்சு? பிக்கஸ்ட் வேல்யூ 20 வந்துருச்சு, சரியா? ஸோ இதுக்கு பேர் மல்டிபிள் இஃப்னு சொல்லுவோம். இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறோம்? மல்டிபிள் இஃப். இப்போது அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு 4-5 ப்ரோக்ராம் ஒரே மாதிரி இருக்கும். என்டர் யுவர் வேல்யூ, டிஸ்பிளே ஈவன் ஆர் ஆடு. ஒரு வேல்யூ கொடுத்தா ஈவனாக ஆடான்னு சொல்லணும். ஸோ சிம்பிள், நம்ம ஒரே ஒரு வேரியபிள் தான் இன்புட் பண்ண போகிறோம், ஏன்னு வச்சுப்போம். ஸோ என்டர் என்ன பண்ணுவோம்? என்டர் ஏ வேல்யூ. ஸோ நம்ம திருப்பி ஒரே ஒரு வேரியபிள், ஸோ இன்னொன்று எடுத்துருவோம். ஓகேயா? இப்போ இங்கே கண்டிஷன்ஸ் என்ன வரும்? ஏ வந்து ஈவனுன்னா ஏ மாடுலஸ் 2, ரெண்டால் டிவைட் ஆனால் ரிமைண்டர் இருக்கக்கூடாது இல்லையா? டிவைட் ஆனால் இருக்காது, ஈக்குவல் 0 இருந்தாச்சுன்னா நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணலாம்? பிரிண்ட் எஃப் ஈவன் நம்பர். இப்போ இதே வந்து இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணிடலாம்? பிரிண்ட் எஃப் ஆடு நம்பர்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ இது வந்து சிம்பிள் இஃப், அதனால் இன்னொரு எல்ஸ் பார்ட் வராது, ரைட் தானே? ஸோ எடிட்டில் போய் என்ன பண்ணிக்குவோம்? கட் பண்ணிக்குவோம், ரைட். இப்போ இங்கே இந்த பிரிண்ட் ஆஃபும் தேவையில்லை, எடுத்து விட்டுருக்கோம். ரைட், இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். என்டர் ஏ வேல்யூ 5, ஆட் நம்பர்னு வந்துச்சு. இதே ரன் பண்ணி 6 கொடுத்தா என்ன வரும்? ஈவன் நம்பர்னு வரும், ரைட்டா? ஓகே, இப்போ இதை ஒட்டியே ரொம்ப ப்ரோக்ராம் இருக்கும். என்டர் ஏ வேல்யூ, டிஸ்பிளே என்ன பண்ணலாம்? லீப் இயர் ஆர் நாட். லீப் இயர்னா என்னது? 4 டிவைட் ஆனால் லீப் இயர், ரைட்டா? இப்போது நம்ம வேல்யூ பதிலாக இங்கேயும் என்ன மாற்றிக்குவோம்? என்டர் இயர்னு போட்டுருவோம். டிஸ்பிளே லீப் இயர் ஆர் நாட். ஸோ இப்போ இங்கே என்டர் இயர் வேல்யூ பதிலாக திருப்பி என்ன மாற்றிக்குவோம்? என்டர் இயர். இயரில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போது 4 டிவைட் ஆனால் அது என்ன வரும்? லீப் இயர், ரைட்டா? 4 டிவைட் ஆனால் லீப் இயர், இல்லைன்னா நாட் இயர் லீப் இயர், அவ்வளோதானே? ஸோ ட்ரூ ஃபால்ஸ் தான். இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். இப்போ நான் 2000 கொடுத்தா என்ன வரும்? லீப் இயர் வரும். ஓகேயா? இதே வேறு நம்பர் கொடுத்தா 4 டிவைட் ஆகுதா செக் பண்ணுறோம், கொடுத்தா வரும், இல்லைன்னா வராது. இதே மாதிரி நீங்கள் ரொம்ப ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. என்டர் ஏ வேல்யூ, டிஸ்பிளே, நம்ம என்ன செக் பண்ணலாம்? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா நெகட்டிவா? என்ன கண்டிஷன்? இதே தான், இயர் பதிலாக வேல்யூ மாற்றிக்குவோம், ஏ இன்புட் பண்ணுவோம். இப்போ கண்டிஷன் என்னது? ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தால் என்ன நம்பர் சொல்லலாம்? பாசிட்டிவ் நம்பர். இல்லைன்னா நெகட்டிவ் நம்பர், ரைட்டானே? அதே ப்ரோக்ராம் லைட்டாக மாற்றிருக்கோம், ரைட்டா? இப்போ நம்ம 45 கொடுத்தா பாசிட்டிவ் நம்பர். இதே ரன் பண்ணும்போது மைனஸில் கொடுத்தா நெகட்டிவ் வந்துடும். இப்போ இன்டீஜர்ன்றது என்னது?
minus 2 plus store pannada integer illana whole number aayirum okay ah whole number aayirum minus 2 plus store pannikalam so ipo nama enna pottaam even ada positive ah negative ah leap year ah illaya ore pattern program da adutha input 5 subject marks 5 subject marks kudutha display pass or fail சொல்லணும் so திருப்பி என்ன condition நம்ம 5 subject mark input பண்ணணும் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சோசியல் சயின்ஸ் இப்போ இங்கே என்ன கேட்கணும் enter 5 subject marks னு சொல்லணும் இப்போ இன்புட்ல எடுத்தது 5 percentage d percentage d percentage d percentage d இப்போ ampersand தமிழ் comma ampersand english ampersand maths ampersand science ampersand social 5 தான் கொடுத்துட்டோம் இப்போ கண்டிஷன் என்ன எல்லா சப்ஜெக்ட்டும் 35 மேல வாங்கினா பாஸ் சோ தமிழ் greater than equal to 35 and english greater than equal to 35 and maths greater than equal to 35 and science greater than equal to 35 and social science greater than equal to 35 so ellame irunda simple ah print la enna kudukalam pass nu kudutalam illana enna kudukalam fail so adhe program da ஒரு வேலை இன்புட் பதிலாக 5 கேட்குறோம் கம்பேரிசன் மாறுது அவ்வளோதானே இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் 50 60 70 80 90 பாஸ் இதே நம்ம 1 ஃபைல் வச்சா 30 40 50 60 80 என்ன வந்துடும் ஃபெயில் வந்துடும் ரைட்டா ஸோ இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா பொறுத்து ஆன்சர் மாறும் ஓகேயா ரைட் இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு 9 செக் பண்ணிக்கலாம் இப்போது இன்புட்டிய வேல்யூ டிஸ்பிளே இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் ஒரு வேல்யூ கொடுத்தா அது ஃப்ளோட் வேல்யூவா இன்டிஜர் வேல்யூவா இன்னும் நம்ம செக் பண்ணணும் ஓகேயா இப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு வேரியபிளை யூஸ் பண்ணுவோம் ஒன்று இன்ட் ஏன்னு வச்சுக்குவோம் இன்னொரு வேரியபிள் ஃப்ளோட் பி இப்போது ஸ்கின்ல என்டர் ஏ வேல்யூ வாங்கிட்டு இந்த 5 பதிலாக திருப்பி என்னவா மாற்றிக்குவோம் ஒன்றா மாற்றிடுவோம் இப்போது நம்ம ஸ்டோர் பண்ணுற வேரியபிள் என்னவாக இருக்கட்டும் ஃப்ளோட்டாக இருக்கட்டும் ரைட்டா ஃப்ளோட் ஃபார்மெட்டில் இருக்கட்டும் இப்போது கண்டிஷன்ஸ் என்னென்னா இப்போ இந்த ஒரு டேட்டா ஃப்ளோட்டில் வாங்கிட்டோம் அது நம்ம இன்டிஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இப்போது 5.5 கொடுத்துருந்தா ஏ என்ன ஆயிரும் ஃப்ளோட் வேல்யூ இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணும்போது ட்ரங்கட் ஆயிரும் 5 ஆயிரும் 5 கொடுத்துருந்தா திருப்பி ஸ்டோர் பண்ணும்போது ஏலையும் 5 இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணணும் என்ன கம்பேர் பண்ணணும் இப்போ ரெண்டு வேல்யூவும் ஏ ஈக்குவல் டு பியா ரெண்டுமே ஈக்குவல்டாக இருந்தால் அது கட்டாயமாக என்ன வேல்யூவாக இருக்கும் இன்டிஜர் வேல்யூவாக இருக்கும் சப்போஸ் ட்ரங்கேட் ஆயிருக்கு என்ன ஏயில் 5 இருக்கும் பியில் 5.5 இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லிடலாம் அப்போ நம்ம ஃப்ளோட் சொல்லிடலாம் இப்போ ரன் பண்ணுறோம் இப்போ நான் 5 கொடுத்தா இன்டிஜர்ஸ்னு வரும் அதே ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது 5.5 கொடுத்தா என்ன வந்துடும் ஃப்ளோட் ஏன்னா பியில் கொடுத்தது அப்படியே இருக்கும் ஏயில் ட்ரங்கேட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே 5 ட்ரங்கேட் பண்ணால் 5 தான் 5.5 ட்ரங்கேட் பண்ணாலும் 5 தான் ஸோ 5 அண்ட் 5.5 ஈக்குவல்டானா இல்லை ஸோ ஈக்குவல்ட்டு இல்லைன்னா ஃப்ளோட் ஈக்குவல்டாக இருந்தால் இன்டிஜர்
ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே நண்பர்களே, ரைட். இப்போது ஒரு 7-8 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், மற்ற ப்ரோக்ராம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.